கிச்சன் எசென்ஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் விடிஎம் பிராண்டினுடைய டஸ்கர் 3 பர்னர் ஸ்டீல் ஸ்டவ். இந்த ஸ்டவ்னுடைய ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். இந்த ஸ்டவ் வந்து ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டவ்வில் முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ்வில் வந்து ஜாயிண்ட்டு வெல்டிங் எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஷீட்டை வந்து லேசர் மூலயமா கட் பண்ணி பெண்ட் பண்ணி மிரர் ஃபினிஷில் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயன் பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஷீட் மெட்டலில் இருக்கும், இது வந்து கேஸ்ட் அயன் பேன் சப்போர்ட்டு. ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸ்டடியாகவும் இருக்குது, பாத்திரங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. அதே மாதிரி அடுத்து டிப் ட்ரே கொடுத்துருக்காங்க, ரிமூவபிள் டிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஏதாவது பொங்கி கொட்டிச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பெண்டு எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்கிறதுனால துடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளீனிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஜம்போ பர்னரு, இது ஸ்மால் பர்னர், இது வந்து மீடியம் பர்னர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நாப் இருக்குது, அதில் 3 நாப் இருக்குது. நாப் பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபினிஷில் இருக்குது. உங்களுக்கு எல்லா நாப்புமே பர்னருக்கு நேர் பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டவ் இப்போ நான் திருப்பி வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ்வினுடைய லெக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த லெக் 4 லெக்குமே ஸ்டீல் லெக்கு வித் ரப்பர் புஷ் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. இதில் பர்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் கார்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு பர்னர் போகிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா எரியும், கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது, க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி, சர்வீஸ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த ஷீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. பர்னர் ஜாயின் பண்ணுறது இந்த ஷீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டு தான், அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஷீட் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அந்த பெண்ட் ஆகிறது எதுவுமே இல்லை. இது டியூப் கனெக்டர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எந்த பக்கம் வேணாலும் நம்ம டியூப் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளைனாக இருக்குது, க்ளீனாக இருக்கும், எண்ணெய் பிசுக்கு கிச்சனில் இருக்கும்போது அழுக்கு சேரும் அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால அழுக்கு சேர்கிறதுக்கு இடமும் இல்லை. அதில் நீங்கள் ஜஸ்ட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி துடைச்சிங்கனாலே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணது, சூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி பீரியடை தாண்டி ரொம்ப நாள் உழைக்கணுன்ற நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. இந்த டஸ்கர் 3 பர்னர் ஸ்டவ்க்கு வந்து 5 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீல் பாடிக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.